கிறிஸ்தவம் தரம் 10. அனைத்து மாணவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நான் உங்களோடு இறையரசின் வளர்ச்சியை குறித்து உங்களுக்கு நான் கற்பிக்கப் போகின்றேன். இறையரசின் வளர்ச்சி என்பது என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வதன் ஊடாக கிறிஸ்தவர்களான எமது வாழ்விலே பிரதானமான எதிர்பார்ப்பு இறையரசை உரிமையாக்கிக் கொள்வதாகும். இறையரசை உரிமையாக்கிக் கொள்வதற்கு இயேசுவின் மூலம் எமக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். இறையரசு பற்றிய உவமைகளை விளங்கிக் கொள்ளப் போகின்றோம். இறையரசு வளர்ச்சி அடைகின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளப் போகின்றோம். இறையரசின் வளர்ச்சிக்காக இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளப் போகின்றோம். வேதாகமத்திலே இறையரசை குறித்த பகுதிகளை நாங்கள் பார்ப்போமேயானால், அங்கே இறையரசை குறித்து, அதாவது இறையரசின் வளர்ச்சியை குறித்து அங்கே வெளிப்படுத்தப்பட்ட கூறப்பட்ட பகுதிகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். லூக்கா 4:43. இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார். அங்கே ஆண்டவர் இயேசு எங்களை பாவத்திலிருந்து மீட்டு இறையரசின் பிரஜைகளாக எங்களை மாற்றுவதற்காகவே, அந்த பணியை அவர் செய்வதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அதை லூக்காவிலே 4:43 அங்கே ஆண்டவர் இயேசு கூறுவதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக லூக்கா 3:33. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது, அதாவது இறையரசிலே அவருடைய ஆட்சி அதற்கு முடிவில்லை என்பதை அங்கே லூக்கா வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். லூக்கா 9:2 நாங்கள் பார்க்கும்போது, இறையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு தன்னோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு 12 சீடர்களை தெரிவு செய்தார். அதே வண்ணமாக பிற்பாடு 70 சீடர்களை தெரிவு செய்தார். அவர்களை அங்கே இறையாட்சியை பறைசாற்றுவதற்கு, மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்கும், அங்கே உடல் நலம் குன்றியோரின் பிணிகளை தீர்ப்பதற்கும், அதாவது நோய்களை குணமாக்குவதற்கும் அவர்களை அங்கே அனுப்புவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை இந்த வேதாகம பகுதியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக லூக்கா 9:11 அவர்களை அவர் வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு போதித்து அங்கே நோயாளர்கள், அங்கே அசுத்தாவி பிடித்தவர்கள், யார் யாரை குணமாக்க வேண்டுமோ அவர்களை குணமாக்கினார் என்று நாங்கள் லூக்காவிலே பார்க்கின்றோம். நாங்கள் லூக்காவிலே இறையரசை குறித்து காணப்படுகின்ற வேதாகம பகுதிகள் சிலவற்றை பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் இறையரசை குறித்து நாங்கள் பார்ப்போமேயானால், அதற்கு முன்பதாக உலக அரசில் காணப்படுகின்ற தன்மைகளை குறித்து முதலாவது பார்ப்போம். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் உலக அரசிலே எப்படிப்பட்ட தன்மைகள் காணப்படுகின்றன. அங்கே ஆளுமை அல்லது அதிகாரம் என்று கூறும்போது இது மனிதனுக்கு உட்பட்டதாக காணப்படுகின்றது. அரசத்துவம் அல்லது தலைமைத்துவம், இந்த உலக அரசிலே தலைமைத்துவத்தை நாங்கள் பார்க்கும்போது அதுவும் ஒரு மனிதனுக்குரியதாகவே காணப்படுகின்றது. அடுத்ததாக குறிப்பிட்ட புவியின் எல்லை. எங்களுக்கு தெரியும் ஒரு அரசிற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை பகுதிக்குள்ளே அது அடங்குவதை நாங்கள் காண்கின்றோம். உதாரணமாக இலங்கை அரசு, அதை பார்ப்போமேயானால் எங்களுக்கென்று ஒரு புவி அமைப்பு இருக்கின்றது. அந்த புவி அமைப்புக்குள்ளே தான் இந்த அரசின் ஆதிக்கம், அதிகாரம்,
தலைமைத்துவம் அல்லது ஆளுமை இவைகள் காணப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால் சட்டம் அல்லது சட்டக்கோவைகள். சட்டம் என்று பார்க்கும்போது எங்களுடைய அரசு, அதாவது இந்த உலக அரசுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. ஒரு சட்டம் மாத்திரமில்லை, பல சட்டங்கள் இருக்கின்றன. அதில் உதாரணமாக 18 வயது வரை கட்டாய கல்வி காணப்படுகிறது. இது ஒரு சட்டம். ஆகவே பல சட்டங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உலக அரசிற்கும், உலக அரசிலே ஒவ்வொரு அரசுக்கும் ஒரு பல சட்டங்கள் அங்கே காணப்படும். அவர்கள் சட்ட கோவைகளாக வைத்திருப்பார்கள். அதை அமலிலே செயல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால் மக்கள் குடியுரிமை. மக்களின் குடியுரிமை என்று நாங்கள் பார்ப்போமேயானால் உலக அரசிலே ஒரு அரசுக்கு கீழ்பட்டிருப்பவர்கள் இன்னொரு அரசுக்கு கீழ்பட்ட பிரதேசத்துக்கு செல்லும்போது அங்கே செல்வதற்கான குடியுரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தங்களுடைய அரசுக்கு கீழாக இருக்கும்போது அந்த குடியுரிமை தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் அந்த அரசுக்குரிய குடியுரிமையை பெற்றிருப்பார்கள். எங்களுக்கு தெரியும், பவுலினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமேயானால் அவர் ரோம பேரரசிற்கு கீழிருந்தவர், ரோம பேரரசின் குடியுரிமையை பெற்றிருந்தவர். ஆகவே அவர் தன்னுடைய பணியின் போது இன்னொரு அரசிற்கு செல்ல வேண்டிய கட்டாயமோ அல்லது ஒவ்வொரு இடங்களுக்கு செல்லும் பொழுதும் அந்த குடியுரிமையை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. காரணம், அவர் ரோம குடியுரிமை பெற்றவர் என்பதனால் ரோம பேரரசுக்கு கீழே இருக்கிற எல்லா இடங்களுக்கும் அவர் செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு அவருக்கு இருந்தது. நாங்கள் இப்பொழுது உலக அரசின் தன்மைகளை குறித்து பார்த்தோம் பிள்ளைகளே. இப்பொழுது நாங்கள் இரு அரசிலே காணப்படுகின்ற தன்மைகளை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். இங்கே இரு அரசிலே ஆளுமை அல்லது அதிகாரம் என்பது இறைவனை சார்ந்ததாக காணப்பட்டது. அரசாட்சி அல்லது தலைமைத்துவம் என்று நாங்கள் பார்க்கும்போது அதுவும் இறைவனின் அதிகாரத்திற்கு உட்பட்டதாகவே காணப்பட்டது. அங்கே மக்கள் பிரஜைகளை நாங்கள் பார்ப்போமேயானால் இன நிற வேறுபாடு இல்லாமல் கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்துபவர்களாக அங்கே காணப்பட்டனர். குறிப்பிட்ட புவி எல்லையை நாங்கள் பார்ப்போமேயானால் எல்லையற்றதாக முழு உலகில் வாழும் மக்களின் உள்ளத்தில் இறையரசு முழுமை அடையும் தன்மையை அங்கே காணப்பட்டது. கோட்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் என்று நாங்கள் பார்க்கும் போது அன்பை அடித்தளமாக கொண்ட கடவுளின் போதனையை அங்கே நாங்கள் காண்கின்றோம். ஆகவே பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போமேயானால் எங்களுக்கு தெரியும், இந்த இறையரசிலே முழுக்க முழுக்க எல்லாமே அன்பை அடித்தளமாக கொண்ட கடவுளின் போதனையாக அங்கே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, இங்கே உலக அரசுக்கும் இறையரசுக்கும் உள்ள தன்மைகளை நாங்கள் பார்த்தோம். அங்கே உலக அரசுக்கும் இறையரசுக்கும் இடையே காணப்பட்ட வேறுபாடுகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால் இந்த இறையரசு இறைவனின் அதிகார ஆட்சிக்குள் அன்பின் அடித்தளம் மூலம் மனித உள்ளங்களிலே உருவாகும் ஆழமானதும் புதுமையுமான செயல்பாடாக காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியும், அங்கே எல்லாமே அன்பை மையமாக கொண்டு அங்கே காணப்பட்ட ஒரு தன்மையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆவார்கள். அதாவது இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைவனோடு சேர்ந்து, அதாவது இறையரசுக்கு ஏற்புடையவர்களாக அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களாக இருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகள் ஆவார்கள். அந்த பிள்ளைகள் இறையரசின் பிரஜைகள் ஆவார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள்தான் இறையரசின் பிரஜா உரிமையை அங்கே பெற்றுக்கொள்வதை நாங்கள் காணலாம். இந்த இறையரசை பார்த்த நாங்கள் இந்த இறையரசு முழுமை அடைவது
உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரின் உள்ளத்திலும் பூரணமடைவுன்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகளே. ஆகவே இந்த இறையரசு வளர்ச்சி அடையப்பட வேண்டும். இந்த இறையரசு வளர்ச்சி அடையப்படுவதற்காக கூறப்பட்ட உவமைகளை நாங்கள் பார்ப்போமேயானால், முதலாவது கடுகு விதை உவமை, இரண்டாவது புளிப்பு மாவை பற்றிய உவமை, மூன்றாவது விதைப்பவனின் உவமை. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இறையரசையோடு சம்பந்தப்பட்டு இறையரசை குறிப்பிடும் போது அங்கே அநேக உவமைகள் அங்கே கூறப்படுகின்றன. காணாமல் போன ஆடு, பெரிய விருந்துவமை, இவ்வாறு பல உவமைகள் கூறப்படுகின்றன. ஆனால் இறையரசின் வளர்ச்சிக்காக கூறப்பட்ட உவமைகள் என்று நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகள், இந்த மூன்று உவமைகளையும் நாங்கள் காணலாம். முதலாவதாக கடுகு விதையின் உவமை. லூக்கா 13:19 வசனத்திலே நாங்கள் பார்க்கும்போது, அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது, ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்தில் இட்டார், அது வளர்ந்து மரமானது, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின. இது லூக்கா 13:19 கூறப்படுகின்றது. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது, அது என்று இங்கே குறிப்பிடுவது இறையரசை என்று நாங்கள் காணலாம் பிள்ளைகளே. அது என்று சொல்லுவது இறையரசை, அதாவது இறையரசு ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது என்று நாங்கள் அங்கே வாசிக்கிறதை பார்க்கலாம். கடுகு விதை என்று கூறும்போது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, உங்களுடைய அம்மா வீட்டிலே பயன்படுத்த உணவு சமைப்பதற்கு, அதாவது தாளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் அந்த கடுகு விதையின் அளவை நாங்கள் பார்ப்போமேயானால், மிகவும் ஒரு சிறிய ஒரு விதை. அந்த விதை இந்த இரண்டு விரல்களிலே பிடிக்கும் போது அது மறைந்துவிடும், அந்தளவு ஒரு சிறிய ஒரு விதை. அந்த விதை நிலத்திலே விழுந்து முளைத்த போது அங்கே ஒரு மரமானது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அந்த மரத்திலே பறவைகள் வந்து தங்கின என்று நாங்கள் பார்க்கின்றோம். இந்த விதை நிலத்திலே விடப்பட்ட பிற்பாடு அது எவ்வாறு வளர்கின்றது என்றது நாங்களுடைய கண்களில் நாங்கள் பார்க்க முடியாது. அதன் வளர்ச்சியை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பது மறைமுகமாக வளர்கின்றதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த மறைமுகமாக வளரும் இந்த கடுகு விதை செடியிலே, மரத்திலே பறவைகள் வந்து தங்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். பறவைகள் என்று கூறும்போது இந்த இறையரசுக்கு ஏற்புடையவர்களாக வருகின்ற மக்களை குறிக்கின்றது. இந்த பறவைகள் மக்களை குறிக்கின்றது. இந்த கடுகு விதையின் மரம் இறையரசை குறிக்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, முதலாவது இறையரசின் வளர்ச்சிக்காக கடுகு விதையின் உவமையை நாங்கள் பார்த்தோம். ஒரு சிறிய விதை படிப்படியாக முறையாக வளர்ச்சி அடைந்து அங்கே மக்கள், அங்கே இறையரசுக்கு வந்து தங்கக்கூடிய அந்த இறையரசு ஏற்புடையவர்களாக அங்கே மாறுகின்றதை நாங்கள் காண்கின்றோம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும்போது புளிப்பு மா உவமை பற்றி நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். லூக்கா 13:20-21 வசனங்களிலே நாங்கள் பார்ப்போமேயானால், அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும், பெண்ணொருவர் அதை எடுத்து 3 மரக்கால் மாவிலே பிசைந்து வைத்தார், மாவு முழுவதும் புளிப்பேறியது. இங்கேயும் நாங்கள் பார்க்கும்போது புளிப்பு மா பற்றிய உவமையிலே, அது புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று கூறப்படுகின்றது. பிள்ளைகளே, நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், கடுகு விதை உவமையிலே அது என்பது இறையரசை அங்கே குறிக்கின்றது. இங்கே இறையரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும் என்று அங்கே கூறப்படுகின்றது. இந்த புளித்த மாவை நாங்கள் பார்ப்போமேயானால், யூதர் மக்களுடைய உணவிலே இந்த புளிப்பு மா அதிக பங்கு வகிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இந்த புளிப்பு மா என்ன செய்யப்படும் என்று சொன்னால், ஒரு சிறிய ஒரு துணிக்கையை எடுத்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம், வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, 3 மரக்கால் மாவிலே அதை பிசைந்து வைத்தபோது மாவு முழுவதும் அங்கே புளிப்பேறியது என்று நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆகவே பிள்ளைகளே, அந்த சிறிய ஒரு துணிக்கை புளிப்புமா அவ்வளவு மாவையும் புளிப்பேற செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாது எவ்வாறு அது மாற்றமடை எவ்வாறு அது செய்யப்படுகின்றது என்று எங்களுடைய கண்களுக்கு தெரியாத பிள்ளைகளே. ஆனால் நாங்கள் அதை பார்க்கும்போது அவ்வளவு மாவும் புளிப்பேறியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கேயும் நாங்கள் பார்ப்போமேயானால், இந்த உவமையிலும் புளிப்புமா மறைமுகமாக எல்லாவற்றையும் புளிக்க செய்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். மூன்றாவதாக விதைப்பவனின் உவமை. லூக்கா 8:4 முதல் 15 வரை நாங்கள் பார்க்கும்போது விதைப்பவனின் உவமையை நாங்கள் காணலாம். இங்கே விதைப்பவனின் உவமையை கூறும்போது விதை கடவுளுடைய வார்த்தையை அங்கே குறிக்கின்றது. விதை கடவுளுடைய வார்த்தையை குறிக்கின்றது பிள்ளைகளே. இந்த விதைப்பவனின் உவமையிலே நாங்கள் பார்க்கும்போது இந்த விதைகள் 4 நிலத்தில் விழுந்த இடங்களை அங்கே குறிப்பிடப்படுகின்றது. அதாவது 4 விதமான மக்களை குறித்து அங்கே கூறப்படுகின்றது. இடங்கள், மக்களை, மக்கள் குழுவினரை கூறப்படுகின்றது. எனவே விதை வந்து இறைவார்த்தையையும் இந்த இடங்கள் மக்களை, மக்கள் குழுவினரையும் அங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது குழுவினரை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவது குழுவினரை நாங்கள் பார்க்கும்போது வழியோரம் விழுந்த விதைகள். லூக்கா 8:11 முதல் 12 நாங்கள் பார்க்கும்போது இறைவார்த்தையை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் அந்த வார்த்தையை நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகின்றது. பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியும் அலகை என்றால் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஆண்டவருடைய சோதனையிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். அலகை என்னும் போது நாங்கள் பிசாசானவன் என்று கூறுகின்றோம், சாத்தான் என்று கூறுகின்றோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே வழியோரத்திலே விழுந்த விதைகளைப் போல, அதாவது வழியோரத்திலே விழுந்த விதைகள் என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்ப்போமேயானால், பறவைகள் வந்து அந்த விதைகளை பட்சித்து போட்டன. மனிதர்களுடைய கால்களிலே உலக்கப்பட்டு அவைகள் இல்லாமல் அழிந்து போனன. அதே வண்ணமாகத்தான் இறைவார்த்தையை கேட்பவர்கள் மத்தியிலே இந்த சாத்தான் என்ன செய்வான், அதாவது அலகை அவர்களுடைய இருதயத்திலே அந்த வார்த்தை நிலைத்து நிற்காத வண்ணம் உலக காரியங்கள் அங்கே எடுத்து போடுவதை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அங்கே அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை விட்டு விலகியவர்களாக காணப்படுவார்கள். இரண்டாவது குழுவினர், இரண்டாவது மக்கள் குழுவினரை நாங்கள் பார்ப்போமேயானால் பாறை மீது விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இங்கே பாறை மீது விழுந்த விதைகளை நாங்கள் பார்ப்போமேயானால் அந்த பாறை மீதிலே விழுந்த விதைகள் உடனடியாக முளைத்துவிடும். ஆனால் வெயில் ஏற ஏற வேருக்கு நீர் இல்லாமல் அங்கே அவை கருகி போவதை நாங்கள் காணலாம். வேதாகமம் லூக்கா 8:13 இவ்வாறு கூறுகின்றது, அவ்வார்த்தையை கேட்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள், சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, கற்பாறையிலே விழுந்த விதை உடனடியாக முளைத்துவிடும். ஆனால் வேறற்று அதை பிடிப்பில்லை, வேறற்கு போதிய நீரில்லை, ஆகவே அது உடனேயே கருகிவிடும். அதே வண்ணமாகத்தான் இங்கே பாறை மீது விழுந்த விதைகளைப் போன்ற அந்த மக்கள் குழுவினர் இறை வார்த்தையை கேட்டு உடனடியாக மகிழ்ச்சியோடு தங்களுடைய வாழ்க்கையிலே, தங்களுடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை காலத்திலே அந்த நம்பிக்கை, அவர்கள் உறுதியற்றவர்களாக காணப்படுவதினால் சோதனைகள் ஏற்படும் போது அவற்றை எல்லாம் விட்டுவிட்டு பழையபடி அங்கே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். மூன்றாவதாக நாங்கள்
பார்க்கும்போது முட்செடிக்குள் விழுந்த விதைகள், அதாவது முட்செடிக்குள் விழுந்த விதைகளை போன்ற இந்த மக்கள் குழுவினரை நாங்கள் இப்போது பார்ப்போம் பிள்ளைகளே. லூக்கா 8:14 இறை வார்த்தையை கேட்டும் கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கின்றது. இங்கே நாங்கள் வாசிக்கப்பட்ட வேதாம பகுதியிலே பார்ப்போமே ஆனால் இறை வார்த்தையை அவர்கள் கேட்பார்கள், அதிலே வளருவார்கள், ஆனால் அவர்களோடு சேர்ந்து உலக காரியங்களும், அதாவது கவலை செல்வம் வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கும்போது அங்கே இந்த இறை வார்த்தை அங்கே வளர விடாமல் அவர்களுடைய உலக காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றதனால் இங்கே அவர்கள் பலன் கூடாத மக்கள் கூட்டத்தினராக காணப்படுகின்றனர். அதாவது முட்செடிக்குள் விழுந்த விதைகள் அதை முளைத்தாலும் முட்செடி அங்கே அதை வளர விடாமல் அங்கே பலன் கொடுக்க விடாமல் தடைப்படுத்துவதை நாங்கள் காண்கின்றோம். 4வது குழுவினரை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இந்த 4வது குழுவினரை நாங்கள் பார்க்கும்போது நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பான மக்கள் குழுவினரை நாங்கள் பார்க்கலாம். லூக்கா 8:15 இவ்வாறு கூறுகின்றது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்ல உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை நாங்கள் அங்கே குறிக்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இறையரசின் வளர்ச்சியின் உவமைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். முதலாவது நாங்கள் கடுகு விதை உவமையை நாங்கள் பார்க்கின்றோம். 2வது புளிப்பு மா உவமையை நாங்கள் பார்த்தோம். 3வது விதைப்பவன் உவமையை நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்ந்த காலத்திலே இறையரசை குறித்த பணிகளை மேற்கொள்ளுவதற்கு இறைவனாலே அனுப்பப்பட்டவர். அந்த பணி அவர் ஒருவருக்கே அது கொடுக்கப்பட்டது. அங்கே ஆண்டவர் இயேசு இந்த பணியை ஆற்றும்போது தீமையை அழித்து தன்னலத்தை அழித்து முழு அர்ப்பணிப்புடன் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இங்கே அவர் பணியாற்றினார் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர் பணியாற்றும் போது இறையரசை குறித்து மக்களுக்கு போதிக்கும் போது அவர் அங்கே இலகுவான முறையிலே அங்கே அவர் அங்கே போதித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். உவமைகள் மூலம் அங்கே அவர் போதித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்றாட வாழ்விலே அங்கே நாங்கள் பார்க்கின்றோம், யூத மக்களின் அன்றாட வாழ்விலே அவர்கள் எதை எதை பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களையும் உவமைகளுக்கூடாக அதை அவர் அதை பெற்று அந்த உவமைகளுக்கூடாக அங்கே இறையரசை போதித்ததை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அவர் உவமைகளினூடாக அங்கே போதிக்கும் போது அங்கே இறையரசை இலகுவான முறையிலே அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக அங்கே அவர்களுக்கு காணப்பட்டது. யூதர்கள் அன்றைய காலகட்டத்திலே அரமேய மொழியை அவர்கள் பேசினார்கள். ஆண்டவர் இயேசுவும் அரமேய மொழியிலே பேசி அவர்களுக்கு இறையரசை போதித்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, இறையரசை ஆண்டவர் எவ்விதமாக அழகாக முறையாக மற்றவர்கள் விளங்கிக் கொள்ள தேவைப்படுவோர் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக அங்கே அவர் போதித்ததை வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல அவர் இறையரசை வெளிப்படுத்தும் போது தன்னுடைய வாழ்விலே வாழ்வை முன்மாதிரியாக அவருடைய சொல் செயல் போதனை அவர் தன்னுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக அங்கே இறையரசுக்கு மக்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த இறையரசுக்கு நீங்கள் ஏற்புடையவர்களாக மாற வேண்டுமென்றால் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அங்கே அவர் வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம்.
ஆகவே பிள்ளைகளே, எங்களுக்கு தெரியும் இறையரசின் வளர்ச்சி இங்கே உவமைகளின் ஊடாக காட்டப்பட்டது போல முறையாக படிப்படியாக அது அங்கே வளர்ச்சி அடைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த உவமைகள் மூலமாக நாங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறிதாக ஆரம்பித்து அதிக அளவான வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் பார்த்தோம் இந்த கடுகு விதை உவமையை பார்த்தோம், இங்கே அடுத்தது புளிப்பு மாவு உவமையை பார்த்தோம். ஒரு சிறிய விதை, சிறிய துணிக்கை அவ்வளவு மாவையும் பெரிய விருட்சமாகவும் வளர்ந்து அங்கே பெரிய ஒரு வளர்ச்சி பயணத்தை அங்கே மேற்கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒருவருடைய செயற்பாடும் இல்லாமல் அந்த விதை வளருவதையும் அங்கே புளிப்பு மா அத்தனை மாவையும் புளிக்க செய்வதையும் நாங்கள் படிப்படியாக முறையாக வளர்ச்சி அடைவதையும் காணலாம். அங்கே சுதந்திரமாக வளர்ச்சி அடைகின்றதை காணலாம். எங்களுடைய வாழ்க்கையிலும் இறை வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இறை வார்த்தையின் மூலம் நாங்கள் இறையரசை வளர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் பார்ப்போமேயானால், இறையரசின் வளர்ச்சியை அனுபவிப்பதற்கு தேவைப்படும் காரணிகள், அதாவது இறையரசின் வளர்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், அந்த வளர்ச்சியிலே நாங்களும் பங்கு கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்களிடம் காணப்பட வேண்டிய குணாதிசயங்கள் பண்புகள் என்ன? பிள்ளைகளை, முதலாவது நாங்கள் பார்ப்போமேயானால், இயேசுவினுடைய நோக்கம் எங்களுக்குள்ளே இருத்தல் வேண்டும். எங்களுக்கு தெரியும் இறைவனுடைய திட்டம் இயேசுவிலே நிறைவேறியது. இயேசுவும் அந்த இறைவனுடைய திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து முழுமையாக செயற்பட்டதை நாங்கள் காண்கின்றோம். அந்த செயற்பாட்டை எங்களுடைய நோக்கமாகவும், அதாவது ஆண்டவர் இயேசுவினுடைய நோக்கம் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து நாங்கள் அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போமேயானால் பிள்ளைகளே, இயேசுவினுடைய அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் உட்படுதல். எங்களுக்கு தெரியும் அவருடைய ஆட்சி, அவருடைய அதிகாரம் எல்லாமே அன்பின் அடித்தளமாக அமைந்தது. அதே வண்ணமாக எங்களுடைய காரியங்களும் அன்பை அடித்தளமாக கொண்டு அங்கே இருக்க வேண்டும். இயேசுவினுடைய அதிகாரத்திற்கும் அரசாட்சிக்கும் நாங்கள் உட்பட்டவர்களாக செயற்பட வேண்டும். இறை வசனத்தை தினந்தோறும் தியானித்து அதன் மூலம் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளல். எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, நாங்கள் ஓய்வு நாட்பாடசாலையிலும் சரி, அல்லது எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்களின் வழிகாட்டலின்படி, நாங்கள் பெற்றோரின் வழிகாட்டலின்படி தினமும் நாங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இறைவசனத்தை தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லது எங்களுக்கு பிள்ளைகளே தெரியாது, இவ்வாறு நாங்கள் நடக்க வேண்டும் என்பது இறை வார்த்தையின் ஊடாக தான் நாங்கள் ஆண்டவர் இயேசு எவ்வாறு நடந்து காட்டினார், முன்மாதிரியாக இருந்து காட்டினார் என்பதை நாங்கள் அறிவோம். எவ்வாறு அங்கே வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிற இறை வார்த்தை கூறப்படுகின்றது என்பதை அறிவோம். அவ்வாறு நாங்கள் வாசித்து தியானித்து அதையே நாங்கள் அறிந்து அதன்படி நடக்கும் போதுதான் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்போதுதான் நாங்கள் இறையரசின் பிரஜைகளாக மாறுவோம். அடுத்ததாக நாங்கள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கும்போது, தொடர்ச்சியாக ஜபத்திலும் விசுவாசத்திலும் இருந்து இறைவனின் விருப்பத்தை தேடல். பிள்ளைகளே, எங்களுடைய கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய தலையாய கடமை, அதாவது எங்களுடைய மிக முக்கியமான கடமை, மிக முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம், எங்களுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ, நீர் எவ்வளவு அவசியமோ, காற்று எவ்வளவு அவசியமோ, அவ்வாறே அதைவிட மிக முக்கியமான ஒரு காரியம் ஜபத்தில் நாங்கள் தரித்திருக்க வேண்டும். ஜபத்தில் நாங்கள் தரித்திருக்கும் போது விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஜபத்திலே கடவுளுக்கும் எங்களுக்கும் இடையே உள்ள நெருக்கத்தை நாங்கள் கூட்டிக் கொள்வோம். கடவுளுக்கும் இறைவனு மனிதருக்கும் இடையே உள்ள உறவின்
பாலமாக இந்த ஜெபம் அமைகின்றது. உறவை வலுப்படுத்துவதற்கு இந்த ஜெபம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகளே, எங்களுடைய இறையரசின் வளர்ச்சியை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள், நாங்கள் பார்த்த காரியங்களான இயேசுவினுடைய நோக்கம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவினுடைய அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இறைவசனத்தை தினமும் தியானித்து அதன்படி ஒழுகிறவர்களாக, அதன்படி நடந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலும் விசுவாசத்திலும் இருந்து அவருடைய விருப்பத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இன்று இறையரசின் வளர்ச்சியை குறித்து பார்த்தோம். இறையரசின் வளர்ச்சியை குறித்து நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு உவமைகளின் ஊடாக சொந்த மொழியிலே அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையின் மூலம் அங்கே வெளிப்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த உவமைகள் என்று கூறும்போது நாங்கள் மூன்று உவமைகளை பார்த்தோம். கடுகு வித உவமை, புளித்தமா உவமை, விதைப்பவன் உவமை. இந்த விதை உவமைகளின் ஊடாக நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களாக நாங்கள் இறையரசுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பதற்கு இதை போன்று நாங்கள் இருக்க வேண்டும். இறைவார்த்தையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதித்து அந்த இறைவார்த்தையின் மூலம் கடவுளுடைய இறையரசுக்கு ஏற்புடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த பாடத்தினூடாக கற்றுக்கொண்டோம். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல நாங்கள் இந்த குருகுல நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் உங்களுக்கு கடந்த கால வினாக்களையும் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றோம். இன்றைய பாடத்திலே, அதாவது இறையரசின் வளர்ச்சி என்ற பாடத்தை நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே இருந்து இரண்டு வினாக்களை நான் இன்று உங்களுக்கு கூறப்போகின்றேன். முதலாவது பகுதி ஒன்றிலே இருந்து ஒரு வினாவும், பகுதி இரண்டிலிருந்து ஒரு வினாவுமாக நாங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். நான் இந்த வினாவை உங்களுக்கு கூறும்போது உங்கள் மனதிலே நீங்கள் சரியான விடையை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சரியான விடையை தெரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகின்றேன். முதலாவது கேள்வியாக, முதலாவது வினா, இறையரசின் வளர்ச்சிக்காக கூறப்பட்ட உவமை. முதலாவது விடை காணாமல் போன ஆடு. இரண்டாவது விடை கடுகு விதை உவமை. மூன்றாவது நல்ல சமாரியன் உவமை. நான்காவது காணாமல் போன காசு. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகளே, நான் நம்புகிறேன் நீங்கள் சரியான விடையை கண்டுபிடித்திருப்பீர்கள். நான் இப்பொழுது கூறுகிறேன், இரண்டாவது விடை கடுகு விதை உவமை. இது வளர்ச்சிக்காக கூறப்பட்ட உவமை ஆகும். இரண்டாவது, இறையரசின் ஆழ்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இயேசுவானவர் கை கொண்ட இரு வழிமுறைகளை பேரிடுக. அரமிய மொழியை பயன்படுத்தி போதித்தமை, உவமை கதைகள் மூலம் அங்கே போதித்தமை, இயேசுவின் முன்மாதிரியான வாழ்வு. ஆகவே பிள்ளைகளே, நாங்கள் இதை கற்றிருக்கின்றோம். இந்த வழிமுறைகள் மூலம் ஆண்டவர் அங்கே இறையரசின் வளர்ச்சியை குறித்து அங்கே மக்களுக்கு போதித்ததை, அதாவது இலகுவான முறையிலே அவர் எவ்வாறு ஆண்டவர் இங்கே போதித்தார் என்பதை இந்த வழிமுறைகளை நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டோம். ஆகவே தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது இறையரசின் அடையாளங்களும் அற்புதங்களும் குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். இதை ஆசிரியை குமுதினி பிரபாச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு கற்பிப்பார்கள். Thank you.